ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம சேனல் மாம்ஸ் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சியை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஏர்லியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ஸ்கிப்பாக இருக்கணும். பொதுவாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 28 to 35 டேஸ் வந்து ரெகுலர் பீரியட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கீங்க, பீரியட்ஸ் ஸ்கிப்பாகி 2 நாள்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். இப்போ 32வது நாளே டெஸ்ட் எடுக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றது வந்து கம்மியான சதவீதம் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளோட உடம்பில் வந்து HCG அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். நம்ம அப்போ தான் ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறனால அது சுரக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்டான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்குன்னு வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து தெரியாது அப்படிங்கிறது இல்லை. 32 டேஸ்லலாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லைட் கோடு வந்து தெரியும். சிலருக்கு வந்து திக்காக கூட இருக்கலாம், ஏன்னா வந்து அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நிறைய சுரந்திருக்கலாம். நான் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு உறுதியாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 40 டேஸ்க்கு அடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து 32 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம். சரி, அப்போனா வந்து எந்த டைமில் பார்க்கணும் அப்படின்னா வந்து காலையிலே ஃபஸ்ட்டு யூரின் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வந்து யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். 40 நாளைக்கு அப்புறம் எந்த டைம்லனாலும் யூரின் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் 31-32 டேஸில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது மார்னிங் யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம ப்ரெக்னென்சியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மசியில் வந்து ப்ரெக்னென்சி ரேப்பிட் டெஸ்ட் கிட் கிடைக்கும். நம்ம அதை வாங்கி மார்னிங் வந்து யூரின் சாம்பிளை வந்து அதில் விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அந்த கிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிளை வந்து ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அதில் வந்து நம்ம யூரினை வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து அதில் விட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோமா இல்லையா, பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத காமிச்சிரும். பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2 லைன் வந்து இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், சிங்கிள் லைன் அப்படின்னா நெகட்டிவ். அதில் சி அப்புறம் டி அப்படின்னு வந்து ஒரு ஏரியா வந்து அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. சி அப்படின்னா வந்து கண்ட்ரோல் லைன், டி வந்து டெஸ்ட் லைன். இப்போ நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னா வந்து சி டி இந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரு கோடு இருக்கும். டி லைனில் வந்து லைட்டாகவோ திக்காகவோ இருந்தாலும் அது நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். சி லைனில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வந்து நெகட்டிவ். இந்த சி அந்த கண்ட்ரோல் லைன் வந்து என்ன அப்படின்னா வந்து HCG ஹார்மோனை வந்து டிடெக்ட் பண்ணுறது, இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து அந்த லைன் தான் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ வந்து இன்வாலிட் ரிசல்ட் வந்து எப்படின்னா கோடே இல்லாமல் இருக்கும், இல்லை டீயில் மட்டும் கோடு இருக்குது அப்படின்னா வந்து இன்வாலிட் ரிசல்ட்டு. அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து திருப்பி அந்த கிட் வாங்கி ஒரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. அவ்வளவுதான் இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வாங்க போகிற கிட்டில் வந்து கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறது. ஒவ்வொரு கிட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கிட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலான மாம்ஸ் வேர்ல்ட் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.